வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாகமன் போக போகிறோம். வாகமன் வந்து புது பாதையில் ஒரு புது விதமான அட்மாஸ்பியரோட வேற ஒரு பாதையில் போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி போய்க்கிருக்கோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா சூப்பரான டீ எஸ்டேட்டு, எங்கே பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு அப்படிங்கனுக்குள்ளே பார்த்தீங்கன்னுக்குள்ளேயே ஒரு ஒரு மணி நேரம் படுத்து தூங்கிட்டு கூட போகலாம், அந்தளவுக்கு அருமையாகவும் சூப்பராக இருக்குது. போகிற வழியில் இது மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது, அப்படியே ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டு வந்து நம்ம வாகமன் பயணத்தை வந்து அப்படி தொடரலாம். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பயணத்தில் செங்கரான்னு சொல்லிட்டு ஒரு வில்லேஜ் இருக்குது, அந்த வில்லேஜை கடந்து அப்படியே வந்தோம். வந்து பார்த்துமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அப்படியே மெர்சல் ஆகி போனோம். பாருங்க எப்படி இருக்குன்ட்டு பாருங்க. அப்படியே எனக்கு பார்க்கும்போதே வந்து பயங்கரமாயிடுச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய மலைகள். அப்படியும் அப்படியே நம்ம கூட நம்ம நண்பர்கள்லாம் வந்தாங்க, அவங்களாம் அப்படி போட்டோ யூட்டோ எடுத்துக்கிருக்காங்க. அவங்க ஒரு ஒக்கம் எடுத்துக்கிருந்தாலும் நம்ம ஒரு ஒக்கம் வீடியோ எடுத்துக்கே இருக்கோம். இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்து அப்படின்னு சொல்கிற ஒரு இடத்துக்கு போகிறோம். அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த அப்படியே வாகமன் போகிறோம். அங்கே வருங்க ரோட்டுக்கு மேலேயும் தேயிலை செடியே அருமையான இயற்கை காட்சிகள். பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கா, இடமே வேறு லெவலில் இருக்கா. அங்கே பார்த்தீங்கன்னா மரம்லாம் வாவ் அப்படின்னு சொல்லலாம், அந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு இடம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போகிற வழியில் வந்து அருமையான ஒரு பியூட்டிஃபுல்லான குட்டி ஆறு ஒன்று ஓடிக்கிருக்கு. அப்படி ஜில் 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 ஜில்ண்டு அப்படி இந்த பாலம் பார்த்தீங்கன்னு அதை கூட அழகு சூப்பராக கட்டியிருக்காங்க பாலத்தெல்லாம். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அப்படி சூப்பராக இருக்குது. ஏலத்தை சேதனா தேயிலை தோட்டம், ஆறு, ஜில் ஜில்னு காற்று, அருமையான ஒரு கிளைமேட்டு, வெயில் அடித்து அடிக்காமல் ஒரு சைஸான ஒரு வெயில், அருமையாக இருக்கப்பா. நம்ம அப்படியே வாகமன் போகிற பாதையில் வந்து ஒரு சின்ன சின்ன இடங்களாக அப்படியே பார்த்துக்கிட்டே போயிட்டுருக்கோம். அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பிரிட்ஜு இருந்துச்சு. என்னடா பயங்கரமாக இருக்கே இந்த பிரிட்ஜு பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா அங்கே பாருங்க தண்ணி எப்படி போய்க்கிருக்குன்னு, அப்பா எப்படி சூப்பராக போய்க்கிருக்கும் பாருங்க. பயங்கரமான தண்ணி. வாங்க பாலத்துக்கு அந்த பக்கம் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம வந்து போய் பார்க்கலாம். கமான் பாலத்துக்கு நம்ம இந்த பக்கம் வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா எப்படி சூப்பராக இருக்கா பார்த்தீங்களா. எங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாக வர்ற மாதிரி இருக்குது. என்னடா அங்கிட்டு தண்ணியாக கம்மி வருது அங்கிட்டு அதிகமாக வருது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அப்படியே எங்கிட்ட கொஞ்சம் மூவ் பண்ணி பார்த்தோம்னா அப்படி பயங்கரமாக தண்ணி போய்க்கிருக்கு. நல்லா பார்த்துக்குங்க. இந்த மாதிரி காட்சியெல்லாம் வந்து பார்க்க கிடைக்காது. நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா போடும்போது இந்த மாதிரி காட்சியில் வந்து நம்ம சேனல் வழியாச்சு நீங்கள் பார்த்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா அவனுக்குள்ளே ஒரு ரெண்டு பேர் மீன் பிடிச்சிக்கிருக்காங்க. நம்ம அவங்கள வீடியோ எடுக்கிறோம்னு தெரியாமலே மீன் பிடிச்சிக்கிருக்காங்க. பிடிக்கிட்ட நல்ல விஷயந்தேன். வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடமா ட்ராவல் பண்ணி அப்படியே வந்துக்கிட்டே இருக்கான். அப்படியே இப்போ பார்த்தோம்னா சூப்பரான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வாட்டர் ஃபால்ஸு வேறு லெவலில் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோடு வந்து புதுசாக போட்ட காங்கிரீட் ரோடு. இந்த ரோடு வழியாக வந்து நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வர்றேன். கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு தடவை வாகமன் வந்திருந்தாலும் இந்த பாதை வழியாக இப்போ தான் ஃபஸ்ட்டு வர்றேன். உண்மையிலே வேறு லெவலில் இருக்குது இந்த ரோடு, சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம வாகமனை நோக்கி போய்க்கிருக்கோம். இன்னும் வாகமன்னே நம்ம ரீச் ஆகலை, இன்னும் ஒரு ஹாஃப் அன் ஹவரில் ஆயிரும்னு நினைக்கிறேன். வாங்க பார்க்கலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஏத்தம்லாம் ஏறி அப்படியே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வியூவில் தான் இப்போ நம்ம இருக்கோம். இன்னுமே நம்ம வந்து வாகமன் போகல. ஆட்டோக்காரால் போயிட்டாப்ல. ஆ ரைட் ஓகே. இன்னுமே நம்ம வாகமன் போகல. வாகமன் போகிறதுக்கு இன்னொரு ஒரு 10 நிமிஷங்கள் தான் இருக்குது. பார்த்தீங்களா எப்படி இருக்குது பார்த்தீங்களா. இந்த பக்கம் பாதி வீடியோவில் வெயில், பாதி வீடியோவில் நிழல். எப்படி ஒரு கிளைமேட் பார்த்தீங்களா. அந்த கிளைமேட்லாம் கிடைக்குமா, கிடைக்காது. அப்படி இந்த மாதிரி இடத்துக்குலாம் வரணும், எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், அப்படி சாலியாக இருக்கணும். அந்த மேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோடு போட்டிருக்காங்க மேலே உச்சிக்கு போகிறது போல். அடுத்த ட்ரிப் உங்களை போகும்போது நான் வீடியோ எடுத்து போடுறேன் அங்கே போகும்போது. இன்னும் நானே அங்கே போனதில்லை. அப்படியே நம்ம வாங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகி வாகமன் போகலாம் வாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாகமனுக்கு அப்படியே வந்துட்டோம். வாகமனில் ஃபஸ்ட்டு நம்ம விசிட் பண்ண போகிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா மெடவுஸ் அப்படின்னு சொல்கிற இடம். இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மலையாளத்தில் சொன்னோம்னா மொட்டை குன்று அப்படின்னு சொல்லலாம். இதே வந்து நம்ம தமிழில் சொன்னோம்னா மொட்டை குன்றுகள் அப்படின்னு சொல்லணும். இந்த மலைகள்லாம் வந்து மொட்டை மொட்டையாக இருக்குல்ல, அதனால தான் இந்த இடத்தோட பேர் வந்து மொட்டை குன்று. நல்லா பார்த்துக்குங்க. நீ நம்ம டக்குண்டு உள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மிடவுஸ் முன்னாடி வந்துட்டோம். அப்போ போய் டிக்கெட் எடுக்க போகிறோம். இதோட ஓப்பனிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 9 மணிலேருந்து 5:30 வரைக்கும். அப்படியே பார்த்தீங்களா
அப்படியே இதான் என்ட்ரன்ஸு, நல்லா பார்த்துக்குங்க. அப்படியே நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு இப்போ உள்ளே போகிறோம். இதே வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் எடுக்கிற கவுண்டர். அப்படியே வந்து பார்த்தோம்னா இதில் வந்து 9 to 6 இதே டைமிங்கு, அதுக்கப்புறம் வந்து பாஸ் இவ்வளவு 25 ரூபா, சீனியர் சிட்டிசனுக்கு 15 ரூபா, சின்ன பசங்களுக்கு அதாவது 5 to 11 ஒரு 15 ரூபா, அப்புறம் கேமரா வீடியோவுக்கு வந்து இவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே டீட்டெயில்டாக போட்டிருக்காங்க. இதை பார்த்து ஸ்டடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போய் டிக்கெட் எடுங்க. அப்படியே உள்ளே போகிறோம் நம்ம. இப்போ என்ன கச்சாச்சன் கூட்டமாகத்தே இருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்படியே வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே வந்துட்டோம். வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இப்படி இந்த பக்கம் தான் போக போகிறோம். இதான் என்ட்ரன்ஸு, என்ட்ரன்ஸில் வந்து நம்ம டிக்கெட் எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு டிக்கெட்டை காமிச்சு கிழிச்சிட்டு அப்படியே இப்படி போக போகிறோம் இந்த பக்கம். அருமையாக வந்து பயிற்சி வச்சுருக்காங்க கல்லெல்லாம். சைடில் ஒரு ஷேப் கலர் செடி வேறு நட்டு வச்சுருக்காங்க, என்ன செடின்னு தெரில. இந்த செடியை பற்றி தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். சம்முன்னு பட்டை விட்டு விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இங்கே வந்து நல்ல மழை பெஞ்சிச்சு. மழை பெஞ்சு அப்படியே மஞ்சு ஒரு அதாவது பனிமூட்டமாக ஒரு மாதிரி இருக்குது. இங்கிட்டலாம் வந்து பார்த்தீங்கன்னா பட்டை விட்டு விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. வாங்க அப்படியே பைய பையா உள்ளே போகலாம். அப்படியே ஜாலியாக மேலே ஏறி போய் வியூஸ்லாம் பார்த்து அப்படியே ரசிச்சுக்கி இருக்காங்க. நம்ம அப்படியே மூவ் பண்ணி போகலாம். இந்த பக்கமும் ஒரு மொட்டை குன்று இருக்குது, அதுலேயும் பார்த்து அப்படி ஜாலியாக அங்கே வருங்க. பட்டை விட்டு விளாண்டுக்கு இருக்காங்க ஜாலியாக. இப்போ வந்து நாங்களே வரும்போது வந்து என்ன பண்ணிட்டோம்னா 4 டிக்கெட்டுன்னு சொல்லிட்டு டிக்கெட் எடுத்துட்டான். 100 ரூபா. எங்கள் கூட வந்து ஒரு சின்ன பையன், 9 வயசு பையன் வந்திருக்காப்புல. இப்போ நாங்கள் கரெக்டாக அதை ஸ்டடி பண்ணிவிட்டு டிக்கெட் எடுத்திருந்தோம்னா ஜஸ்ட் 10 ரூபா மிச்சம் பண்ணியிருந்துருக்கலாம். 10 ரூபா எக்ஸ்ட்ரா ஆகி போச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, விடுங்க, கவர்மெண்ட்டுக்கு தானே போகுது, போயிட்டு போட்டோம். அப்படி நம்ம இந்த பக்கம் நடந்து போய்க்கிற கையில் வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து ஜிப்லைன் போஸ்ட் வச்சுருக்காங்க, உள்ளே ஜிப்லைன் இருக்கோல. வாங்க போகலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளைங்க வந்து அந்த போட்டில் போவாங்கள்ல அப்படி சக்கரம் சுற்றிக்கிட்டு, அந்த கேம்ஸ் வந்து இந்த பக்கம் இருக்குது. சின்ன பிள்ளைங்களை கூட்டு வந்தாலும் ஃபன் பண்ணுறதுக்கான இடம் இங்கே உள்ள ஒரு இடம் இருக்குது. இன்னும் அடுத்து உள்ளே என்னென்ன வச்சுருக்காங்க அப்படின்ட்டு உள்ளே போய் பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீம் வந்து பயங்கரமாக பாட்டு பாடி ஃபன் பண்ணிக்கிருக்காங்க வேறு லெவலில். வாவ், எல்லாருமே ஜாலியாக இருக்காங்க. இங்கே வந்துங்க பாருங்க பா, உள்ளே அப்படியே அந்த பாதை வழி அப்படியே நடந்து வந்து கொஞ்சம் தூரம் பார்த்தோன்னா எப்படி வியூஸ் இருக்கும் பாருங்க, வேறு லெவலில் இருக்குது. லைட்டாக அந்த பக்கம்லாம் மோடம் போட்டிருக்கு. அப்படி அங்கே பாருங்க, இதே நம்ம வர்ற வழியில் பார்த்தோம் அந்த ஜிப்லைன்னு. இங்கே பாருங்க பா, பார்க்கவே வேறு லெவலில் இருக்குது. யாராவது ஏறுனா வீடியோ எடுக்கலாம், பார்க்கலாம். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜிப்லைனுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த போட் ஹவுஸ் இருக்குது. அதுக்குள்ளே ஒரு சின்ன டேம் மாதிரி கட்டி அதை வந்து அப்படி ஜாலியாக படகு சவாரிலாம் பண்ணிக்கிருக்காங்க. பார்க்கும்போதே ஜாலியாக இருக்குது. எனக்கு போகணுன்னு ஆசை, திடீர்னு அந்த கப்பல் முங்கி நம்மளுக்கு வர நீச்சல் வர தெரியாது, அரவர நீச்சல் தான், திடீர்னு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன செய்யறது அப்படின்ற ஒரு பயந்தேன். ஒருத்தர் அப்படியே ஜிப்லைனில் மேலே போகிறாரு போல. ஏப்பா கொள்ளத்தூரம் போகிறாப்புல, இந்த டேமுக்கு மேலே தான் போகிறாப்புல. அப்படியே சுற்றி பாருங்கள், அப்படியே அருமையான இயற்கை காட்சிகள். அடுத்து இன்னொருத்தர் வர போகிறாப்புல, போகிறதுக்கு ரெடி ஆகிட்டாப்புல, இந்த போயிட்டே இருக்காப்புல. அப்பா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நானும் ஒரு மொட்டை குன்று நின்றுருக்கேன். சுற்றி பார்க்கறது எல்லாமே இதே மாதிரி மொட்டை குன்றுகளாகத்தான் சுற்றி இருக்குங்க. வருங்க அப்படியே பாருங்க, இந்த புதரம் மறைச்சிக்கிச்சு நிறையா. அங்கே வருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வந்தோம்னா, அதாவது நம்ம ஃபேமிலியோடு வர்றோம் அப்படின்னா கொஞ்சம் நேரம் உட்காந்து ஜாலியாக பேசிட்டு
ஒரு ரிலாக்ஸாக மனசு விட்டு பேசிட்டு பசங்களை ஜாலியாக விளாட விட்டுட்டு இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஜஸ்ட்டு ஒரு 25 ரூபா தான் ஒரு ஆளுக்கு என்ட்ரி. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஏறணும்னா தனி சார்ஜஸ்ஸு. விருப்பம் இருந்தால் ஏறிக்கலாம், விருப்பம் இல்லைன்னா பேசாமல் ஜாலியாக அப்படியே உட்காந்து ஜாலியாக அந்த இயற்கை காற்றுகளை ரசிச்சு விட்டு நல்ல காற்றுலாம் ஜில்லுன்னு அடிக்குது. உண்மையிலே சூப்பராக இருக்குது இந்த இடம். அப்படி இந்த இயற்கையை ரசிச்சுக்கிட்டு ஜாலியாக 25 ரூபாயில் ஒரு ஹாஃப் டே அங்கே வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். அதுக்கு உண்டான ஒரு நல்ல ஒரு இது இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த முடிச்சுட்டு அடுத்து வந்து நாங்கள் பைன் ஃபாரஸ்ட் போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கோம். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பைன் ஃபாரஸ்ட்டில் நம்ம சந்திக்கலாம். இன்னொன்று, நம்ம தயவுசெய்து ப்ளீஸ் ஹெல்ப் மீ, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம வீடியோவுக்குள்ளே லைக் பண்ணுங்கள். வீடியோவுக்கு லைக்கே பண்ணுறதில்ல, உண்மையிலே மனசு வெறுப்பாக இருக்குது, மனசு கஷ்டமாக இருக்குது. ப்ளீஸ் வீடியோவுக்கு லைக் பண்ணி விடுங்க. சரி, பார்ட் 2 வந்து நம்ம பைன் ஃபாரஸ்ட்டில் பார்க்கலாம், வாங்க.